வெல்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் மீடியா விவசாயி. யார் யாம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வில்வுட் கம்பெனியில் வர ஒரு நேச்சுரலான பயோஸ்டிமுலண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னா வில்பாண்டு. வில்பாண்டில் 6-DOXYDIBASTYROLும் காஸ்டிரோனுங்கிற வெஜிடபிள் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டில் 0.05% ரேஷியோவில் இருக்குது. வில்பாண்டில் விதை நேர்த்திக்கும் பயன்படுத்தலாம், மேலே ஸ்ப்ரேயிங்க்கும் பயன்படுத்தலாம். இதை இது வந்து விதை உருவாகிறதை தூண்டிவிட்டு அதை அதிகப்படுத்துது. பாலாஜி, ஆ பாலாஜி, இதோ வரேன். அணு பயிரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேறு வளர்ச்சியை அதிகமாக்கி வேறு ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. வில்பாண்ட் பூக்களை அதிகரிக்கிறது, பூ மற்றும் பழங்கள் உதிர்வதை குறைச்சி பழங்கள் மற்றும் இம்ப்ரூவ் பண்ணுது. வில்பாண்ட் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களுக்கு எதிராக பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. வாழைத்தாருக்கு பொதுவாக வெயிட்டும் சைஸும் தான் முக்கியம். அதனால் வில்பாண்டை நம்ம வாழைத்தார் மேலே 13-045-50 கிராம் கூட கலந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணும்போது அது காயோட சைஸு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கலரையும் வெயிட்டையும் அதிகமாக்கும். வில்பாண்டை நம்ம மல்லிகைக்கு பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தலாம்னா, நம்ம ஹை ஹீல்டு வர்றதுக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி பேங்கில் கொடுக்கலாம். அப்படி பூ கொடுக்கும்போது பூவோட சைஸையும் காம்பையும் நீளமாக வர்றதை ப்ரொமோட் பண்ணுது. பூவோட பிரைட்னஸையும் அதிகமாக்குது. வில்பாண்ட் 10 லிட்டர் தண்ணிக்கு 3-5 கிராம் வரைக்கும் பயன்படுத்தினாலே போதும். இதே மாதிரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட மீடியா ஆஹா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வைங்க மக்களே.